ஓம் ஜனகர் திருவடிகள் போற்றி. கடவுள் தன்மை யாருக்கு இருக்காது என்பதைப் பற்றி துறையூர் ஓங்காரக்குடில் ஆசான் மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் நமக்கு அருளிய உபதேசத்தை பார்க்கலாம் வாங்க. நம்மால் நம் முன்னே ஒரு உயிர் அல்லல் பட்டால் நமக்கு அதை பார்த்து உணர முடியாது. அது உணரக்கூடிய அறிவு வந்தால் அங்கே கடவுள் வந்து விட்டான் பொருள். அதுக்கு என்ன உபாயம்னா, கருணைய வடிவான தாயும் சிறந்த கருணையை நிறைந்த ராமலிங்க சாமிகள், மாணிக வாசகன், சுப்பிரமணியர், அகத்தீஸ்வரர் போன்ற ஞானிகளை வணங்காமல் நிச்சயமாக புலால் உணவு சாப்பிடுகிற நாட்டத்திலிருந்து விடுபட முடியாது. புலால் உணவு மாமிச சாப்பிட்டு பழக்கப்பட்டவர்களுக்கு கடவுள் தன்மை கடவுளுக்கும் அதுவரும் சம்பந்தம் இருக்காது. என்ன காரணம்? அதிலே நல்லா ருசித்து சாப்பிடா. நீ இந்த ருசிக்கு அது ருசி நீ செய்த பாவத்தின் சின்னம் நினைக்க வேண்டும். ஒரு உடம்பை கொன்று அது கோலவாகவோ அது சாப்பிட சுக்கா சாப்பிச்சா சாப்பிட்றான்னு சொன்னான், அப்போ அதில் ரசிச்சிருக்காருன்னு சொன்னால் வினைப்பயன் இருக்குன்ற பொருள். இங்கெல்லாம் இங்கே தான் பேசணும், சாப்பிட்றவங்க போய் சொல்லக்கூடாது, அது நமக்கு தேவையில்லை. சாப்பிட்றா சாப்பிட்டு போடுறேன். அண்ணன் விதி பண்ண அவ்வாறு இருந்தால் யாமன் செய்வேன், அவரு வினைப்பயன் சாப்பிட்றான். நானே சாப்பிட்டவன் தான். நான் வினை முன்சே பாவம் இருக்கும் வரையில் நான் சுவைத்து சாப்பிட்டவன். நான் பாவம் தீர்ந்தது, பக்குவம் வந்தது. அப்போ என்ன உபாயண்ணா? சைவத்தலைவனாகிய உண்மை தலைவன் சைவத்தலைவனாகிய ஆசான் ஞான பண்டிதனையும் கருணையை புரிந்திய அகத்தீசன் ராமலிங்க சாமியோட திருவடியை பற்றாமல் அந்த கொனைக்கடி ஒன்று விட்டு இணங்கவில்லை.